Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். எஸ்ஐ, இந்த அம்மாவுக்கு விலங்கெல்லாம் போடக்கூடாது. உள்ள வச்சு எந்த வித சித்திரவதையும் பண்ணக்கூடாது. சரிங்க சார். அம்மா, போலீஸ் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா நீங்க எங்கிட்ட சொல்லலாம். ப்ளீஸ் மை லார்ட், கோர்ட் இஸ் அர்ஜென்ட். சார், மீனாட்சி இந்த கொலையை பண்ணவே இல்லை சார். அதுக்கான எந்த அவசியமும் உங்களுக்கு இல்லை சார். யார் நீங்க? கோர்ட்ல திடீர்னு வந்து அனுமதி இல்லாம பேசுறீங்க? சாரி சார், இந்த அம்மாவோட மூத்த பொண்ணு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். சார், நீங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். 15 நாள் ரிமாண்ட் கொடுத்தாச்சு. எதுவா இருந்தாலும் அடுத்த ஹீரிங்ல பாத்துக்கலாம். எஸ் மை லார்ட். திடீர்னு புது சாட்சியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது இவரான. முதல்ல இவங்களை சட்டப்படி நடந்துக்க சொல்லுங்க சார். எனக்கு சட்டம் தெரியாதுதான் சார். ஆனா நாளைக்கு நீங்க தப்பான ஜட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னு ஊர்ல பேச்சு எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சார் இவ்வளவு அவசரமான ஓடி வந்தேன். ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இது ரொம்பவே முக்கியமான விஷயம், இதை நீங்க கேட்டே ஆகணும். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க சார். உங்க அனுமதியோட இங்க நான் ஒருத்தரை ப்ரொடியூஸ் பண்ண விரும்புறேன். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ சார், இது செத்து போனவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது. இது உங்க பார்வைக்கு சப்மிட் பண்றேன். எஸ்ஐ, என்ன இது? உங்களுக்கு ரிப்போர்ட் வரல, இவங்களுக்கு வந்திருக்கு, என்ன விஷயம்? டாக்டர், நீங்க தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது? ஆமா சார். என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கூண்டில் வந்து சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். சார், எஸ்ஐக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பி 2 மணி நேரம் ஆகுது சார். அவருக்கு 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டேன், அவர் எடுக்கவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இறந்தவர் கத்தி குத்தால சாகலை, மூச்சு திணறி தான் இறந்துருக்காரு சார். கத்திக்கூத்துக்கான எந்த காயமும் அவர் உடம்புல இல்லை. அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்டவரோட பிளட் குரூப்பும் சங்கியோட பிளட் குரூப்பும் வேற சார். மீனாட்சி அம்மா வீட்டில இருந்து கத்தியில் எடுத்த பிளட் குரூப்பும் வேற, மூணுமே மேட்ச் ஆகல. இந்த ரிப்போர்ட் படி கொலை செய்யப்பட்டவர் இறந்து 2 நாள் ஆச்சு. இதை தான் சார் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இன்னைக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸ், நோய் வரணும். ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சார்? சார், அது வந்து மை லார்ட், வித் யுவர் பெர்மிஷன் இன்னொரு ஆதாரத்தையும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அப்ஜெக்ஷன் ஒரு அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கோ அஹெட். கட்டிங்.
என்ன செய்தலாம்? இதென்ன கோர்ட்டா இல்ல பிளே கிரவுண்டா? கோர்ட்டோட டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இவனை கொலை பண்ணிட்டாங்கன்னு இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. இப்ப அவனே வந்து நிக்கிறான். வாட் இஸ் திஸ் சங்கிலி? என்ன நடந்ததோ தெளிவா ஐயா கிட்ட சொல்லுங்க. அது வந்துங்க ஐயா, அன்னைக்கு குடிச்சிட்டு மட்டையாட்டேங்க. என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா இருப்பான், எனக்கே தெரியாம என் சட்டையை மாட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அவனை யாரோ கொலை பண்ணி ஊருக்கு ஒதுக்கு போறமா போட்டு போயிட்டாங்க. அவனை பார்த்துட்டு செத்தது நான் தான்னு ஊரில் யாரோ சொல்ல எல்லாரும் அதையே நம்பிட்டாங்க ஐயா. நான் செத்துட்டேங்கிற கோபத்தில் எங்கள் அக்கா மீனாட்சி அக்கா மேலே கேஸ் கொடுத்துருச்சு. இதுதான் சார் நடந்துச்சு. எஸ் மை லார்ட், ஆஸ் பர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் ஃபோரன்சிக் ரிப்போர்ட். அசோக், இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் செத்து போயிட்டு தான் சொன்னவன உயிரோட வந்துட்டானே, இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மீனாட்சியை குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.